அடுத்ததாக ஹைட்ரோஜீன், ஆக்சிஜீன், நைட்ரோஜீன் என்ற விடயத்திற்கு பின்னூட்டமிட்ட நிஜந்தன் அன்பழகன் என்பவர் பின்வருமாறு எழுதினார். சாஸ்தாப்ய மிரின்மாய பத்ரே தாமிரபத்ரம் சுசான்ஸ்கிருதம் சாட்சக் சிகிக்ரீவன் சர்த்ரப்ஹி கஷ்பம்சுபி தஸ்தலுஷ்தோ நிததௌ யாஹ் வர்தச்சடிதஸ்தா சன்யோகியதே தேஜோ மித்திரவருண சங்கதியம். அப்பாடா என்ன மொழிடாயுது, இப்படியெல்லாம் ஒரு மொழி எழுந்திருக்க முடியுமா? அப்பப்பா எவ்வளவு சதி. சரி, மேட்டருக்கு திரும்புவோம். ஆவணத்தில் உள்ளவை சமஸ்கிருத எழுத்துக்கள் என்பதால் சமஸ்கிருத வல்லுநரான சகஸ்ரபுத்தே அவர்களை அணுகினார் கிருஷ்ணாஜி. அதை படித்த சகஸ்ரபுத்தேவிற்கு ஆச்சரியம். மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் அதில் இருப்பதை அவர் அறிந்தார். உடனே அவர் அதை பொறியியல் வல்லுநர் ஹோல் என்பவரிடம் கொடுத்து மேலும் ஆராயச் சொன்னார். கிருஷ்ணாஜியும் ஹோலும் சேர்ந்து அந்த ஆய்வை மேற்கொண்டனர். சமஸ்கிருத ஸ்லோகத்தில் உள்ளபடியே அவர்கள் ஒரு மின்கலத்தை வடிவமைக்கும் முயற்சியில் இறங்கினர். அப்போது அவர்கள் சிகிக்ரீவம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் திணறினர். அப்போது ஒரு சமஸ்கிருத அகராதியில் அதற்கான அர்த்தம் மயிலின் கழுத்து என்றிருந்தது. உடனே அவர்கள் மயில்கள் சரணாலயத்திற்கு சென்று அங்கு இருந்த தலைமை பொறுப்பாளரிடம் இது குறித்து விசாரித்தனர். அப்போது அவர் அந்த சொல்லின் அர்த்தம் மயில் கழுத்து அல்ல, மயில் கழுத்தை போன்ற நிறமுடைய பொருள் என்றார். ஆய்வாளர்கள் இருவரும் அது குறித்து சிந்திக்கையில் காப்பர் சல்ஃபேட் தான் மயிலின் கழுத்தை ஒத்த நிறம் கொண்டதாக இருக்கும் என்று கண்டறிந்தனர். மின்கலத்தை வடிவமைக்கும் பணியை மீண்டும் அவர்கள் தொடங்கினர். சில மணி நேரங்களில் மின்கலம் தயாரானது. ஒரு மல்டிமீட்டரை கொண்டு அதை ஆராய்கையில் 1.38 ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் மற்றும் 23 மில்லியாம்பியர் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அதிலிருந்து கிடைக்கப்பெற்றது. அவர்கள் வியந்து போனார்கள். அந்த காலத்தில் இதற்கு அகத்திய மாமுனி இட்ட பெயர் மித்திரவருண சக்தி. இதைத்தான் வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடித்ததாக கூறி அதற்கு கரண்ட் என்று பெயர் வைத்துள்ளான். நாமும் அதற்கு மின்சாரம் என்று தமிழில் பெயர் வைத்து அழைக்கிறோம். ஒரு மண் குடுவைக்குள் தாமிரத்தகட்டை செலுத்தி பின் சிறிதளவு சிகிக்ரவம் நிரப்ப வேண்டும். அதன் பிறகு ஈரமான மரத்தூள், பாதரசம் மற்றும் துத்தநாகத்தை கொண்டு அதை பூச வேண்டும். அதன் பிறகு இரண்டு கம்பிகளை இணைத்தால் மித்திரவருண சக்தியை பெறலாம். இதுதான் நிஜந்தன் அன்பழகன் எழுதியது. 5000 ஆண்டுகள் பழமையான பாக்தாத் பேட்டரியும் செயல்படும் பேட்டரிதான் என்றும் நிறுவப்பட்டுள்ளது. இங்கு காண்பிக்கப்படுவது அலசாண்ட்ரோ வோல்டா 1800 கண்ட மின்கல அமைப்பு. இது துத்தநாகம் எனும் ஜிங்க் மற்றும் தாமிரத்திற்கு பதிலாக வெள்ளி உலோகத்தை கொண்டும் சிகிக்ரவமாகிய காப்பர் சல்ஃபேட் கரைசலுக்கு பதிலாக உப்பு கரைசலை கொண்டும் இயங்கும் மின்கலம். இதை பற்றி பிறகு தனி விடயத்தில் பேசுவோம். தற்போது நீங்கள் பார்ப்பது அதன் மேம்படுத்தப்பட்ட மின்கல வடிவம். இதில் தாமிரம், துத்தநாகம், சிகிக்ரீவம் எனும் தாமிர சல்ஃபேட் மற்றும் துத்தநாக சல்ஃபேட் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. இது ஏறத்தாழ அகத்தியர் பேட்டரிக்கு இணையான பேட்டரி தான். ஆக அகத்தியர் காலத்தில் இன்றைய மின்கலன்களுக்கு ஈடான மின்கலன் இருந்தது என்பது நிரூபணமாகிறது. அகத்தியரின் சமகாலத்தவர்தான் முருகன். முருகன் வாழ்ந்தது இலங்கையின் கதிர்காமம். அகத்தியர் வாழ்ந்தது தமிழகத்தின் பொதிகை மலை. இரண்டும் அருகருகில் உள்ள இடங்கள்தான். அகத்தியருக்கும் பேட்டரிக்கும் தொடர்பு உள்ளதை மேற்சொன்ன சமஸ்கிருத சுலோகம் நிறுவினாலும் மின்சாரத்திற்கும் முருகனுக்கும் கூடுதல் தொடர்பு உள்ளது என்பதை வோல்ட் அண்ட் ஓம் போன்ற சொற்களின் மூலம் அறியலாம். இந்த சொற்கள் முருகனோடு தொடர்புடைய சொற்கள். ஆகவே அகத்தியர் அறிந்த பேட்டரிக்கும் முருகனுக்கும் கூட தொடர்பு இருக்க வேண்டும். அடுத்து அகத்தியர் சமஸ்கிருதத்தில் எழுதினார் என்பதே பச்சை பொய். அவர் வாழ்ந்த நீரூழி காலத்தில், அதாவது 10000 ஆண்டுகளுக்கு முன்பு, சமஸ்கிருதம் என்ற மொழியே இல்லை. தமிழில் செங்கதை என்றும் அந்த செங்கதையின் ஆரிய திரிபாக சமஸ்கிருதம் என்றும் அழைக்கப்படும் மொழி உண்மையில் புத்தர்களால் சீர்திருத்தப்பட்ட வட இந்திய தமிழான பாக்கதை எனும் பிராகிருதம்தான். புத்தரின் காலம் கிமு 600. ஆக செங்கதையின் காலம் கிமு 600 மட்டுமே.
அது சமஸ்கிருதமாக மாறிய காலம் கிபி 100 தான், அதாவது 1900 ஆண்டுகளுக்கு முன்புதான். அதற்கு சொந்த எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது கிபி 500 தான். அகத்தியர் என்ற தமிழ் பெயரை அகஸ்தியர் என்று சமஸ்கிருதப்படுத்தியது போலத்தான் வேட்டரி குறித்த அவர் தமிழ் பாடலையும் சமஸ்கிருத பாடலாக பிராமணர்கள் போர்ஜரி செய்துள்ளனர். இந்த ஸ்லோகத்தில் நமக்கு எளிதாக புரியும் ஒரு சொல் தாமிரபத்திரம். தாமிர பாத்திரம் என்ற தமிழ் சொல்லை தாமிரபத்திரம் என்று சமஸ்கிருத சொல்லாக போர்ஜரி செய்துள்ளனர். தாமிரம் என்பதும் தமிழ்ச்சொல்தான். தாமம் என்றால் சிவப்பு என்று பொருள். நாக்கை சிவக்க வைக்கும் தாம்பூலம் என்ற சொல் நினைவுக்கு வருகிறதா? ஆக சமஸ்கிருத ஸ்லோகத்தின் மூல வடிவம் தமிழ் பாடல்தான். மின்சாரத்தை இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் மித்ரவருண சக்தி என்கிறது. வருணன் என்பது இந்திரன் என்பதால் அவரது ஆயுதம் வஜ்ரம் எனும் மின்னல் என்பதால் மித்ரவருண சக்தி என்பது மின்சாரத்தை தான் குறிக்கிறது. ஆனால் இந்திரன் அகத்தியருக்கு பிறகு 3500 ஆண்டுகள் கழித்து வாழ்ந்தவர் என்பதால் அகத்தியர் சொல்லும் வருணன் இந்திரன் இல்லை. அது மட்டுமல்ல, மித்ரன் என்றால் நண்பன் காதலன் என்று பொருள். இந்த சொல்லின் மூலம் விந்து பிளஸ் திறன், வித்து பிளஸ் திறன், வித்திரன் மித்திரன். ஆனால் விந்து என்பது முருகனோடு தொடர்புடைய சொல். விந்தணுவை முதன் முதலாக நுண்கருவி கொண்டு கண்டவரும் அதன் வடிவில் வேல் வடித்தவரும் முருகன் அல்லவா? ஆதலால் மித்திரன் என்பது முருகனைத்தான் குறிக்கிறது. முருகன் ஹைட்ரஜன் பலூனில் வானேகியதால் முருகனும் மழைக்கடவுள்தான். அவரின் ஆயுதங்களிலும் ஒன்றுதான் மின்னல். முருகன் பலூனின் உதவியுடன் விண்ணேகினார். இந்திரனோ பஞ்சமா சித்திகளில் ஒன்றாகிய லெகிமம் சித்தியை கொண்டு வானேகினார். ஆக இருவருமே மழைக்கடவுளர்தான். முருகனுக்கும் இந்திரனுக்கும் உலகெங்கும் உள்ள குழப்பத்தின் காரணம் இப்போதுதான் புரிகிறது. இருவருக்குமே யானை வாகனம் என்பதாலும், வருணன் என்ற பெயர் வாரணன் என்று யானையை கொண்டு வந்ததாலும் இந்திரன் மட்டுமல்ல முருகனும் வருணன்தான். ஆக மித்திரன் மற்றும் வருணன் என்ற பெயர்கள் முருகனை மட்டும் குறிப்பதால் மித்ரவருண சக்தி என்பதற்கு முருகனின் மின்சாரம் என்றுதான் பொருள். ஆக இந்த சமஸ்கிருத சொல்லின் சொல் மூலம் முருகனுக்கும் பேட்டரிக்கும் உள்ள தொடர்பை நிறுவுகிறது. மின்சாரத்தை உருவாக்கிய முருகன் மின்சாரம் சார்ந்த வேறு பல விஞ்ஞான உண்மைகளையும் கண்டார் என்பதை பிறகு ஒவ்வொன்றாக ஆராய்வோம்.